கோயம்பேடுல பாஷம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இன் கிரவுன் ரெசிடென்சஸ். ஸ்பெஷல் பிரைஸ் ஸ்கொயர் ஃபீட் வெறும் 7599 ஒன்லி. ஃபார் புக்கிங்ஸ் கால் 9840477777. இயற்கை, பேராண்மை, ஈ புறம்போக்கு என்னும் பொது உடைமைன்னு பல முக்கிய படங்களை இயக்குனவர் தான் எஸ்பி ஜனநாதன். இவரை பொறுத்த வரைக்கும் எவ்வளவோ நல்ல படங்களை அவர் இயக்கியிருக்காரு. இப்பவும் லாபம் அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதியை வச்சு ஒரு படம் எடுத்துட்டு இருக்காரு. எஸ்பி ஜனநாதனோட முதல் படமான இயற்கை படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா அது நேஷனல் அவார்ட் வாங்கின ஒரு படம். இவரு இயக்குனர் அப்படிங்கறதுனாலயே இவரோட மூளைக்கு அதிகமான வேலையை கொடுத்திருப்பாரு. ஆனா லாபம் படத்தோட ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கும்போது லஞ்சுக்கு வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியே போன இவரு ரொம்ப நேரம் ஆயும் திரும்ப ஷூட்டிங் ஸ்பாட்க்கு வரலையா. உடனே அவரோட அசிஸ்டன்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு போய் பாத்திருக்காங்க. அவரோட வீட்டுல மயக்கமான நிலையில எஸ்பி ஜனநாதன் கீழே விழுந்திருந்திருக்காரு. அவரை உடனே கிரீம்ஸ் ரோட்ல இருக்கிற அப்பல்லோ ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க அவரோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். அட்மிட் பண்ணதுக்கு அப்புறமா தான் இயக்குனர் எஸ்பி ஜனநாதனுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது தெரிய வந்திருக்கு. அவருக்கு மூளை சாவு ஏற்பட்டுருச்சு அப்படின்னு மருத்துவர்கள் தரப்புல இருந்து எஸ்பி ஜனநாதனோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கிட்ட சொல்லிருக்காங்க. இந்த விஷயம் எல்லாரையும் ரொம்பவே அதிர்ச்சி அடைய செஞ்சிருக்கு. இப்போ அவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. அவரால் திரும்ப அவரோட இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப முடியுமான்னு தெரியல. ஆனா நம்மளோட பிரார்த்தனைகளை அவருக்காக கொடுப்போம். எஸ்பி ஜனநாதனுக்கான உங்களோட பிரார்த்தனைகளை இறைவன் அடியில நீங்க கோரிக்கையா வைங்க. கலைமாமணி அப்படின்றது 51 வருஷம் நான் உழைச்ச உழைப்புக்கான ஒரு அங்கீகாரம் எனக்கு இப்பதான் கிடைச்சிருக்கு. 51 வருஷத்துக்கு அப்புறம் கிடைச்சிருக்கு. கேமரா முன்னாடி போயிட்டா என்ன கேரக்டர் சொல்றாங்களோ அந்த கேமரா முன்னாடி போய் நிக்க